வணக்கம். நான் இசைராஜா பேசுகிறேன். தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் எனது ஒரு கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது தமிழ்நாட்டில் தினந்தோறும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆளுங்கட்சியிலும் சரி எதிர்கட்சியிலும் சரி தேசிய கட்சியிலும் சரி 10,000 பேர் இணைஞ்சிட்டாங்க, 5,000 பேர் இணைஞ்சிட்டாங்க, கிட்டத்தட்ட ஆமா தினந்தோறும் லட்சக்கணக்கானவர் இணைந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பேஸ்புக்லையும் பார்க்கும் பேப்பர்லையும் பார்க்கும். நம்ம முதல்வர் அவர்களும் வீதி வீதியாக தற்போது வந்து ஓட்டு கட்டு போய்கிட்டு இருக்காப்ல, எதிர்கட்சி தலைவரும் ஓட்டு கட்டு போறாப்ல, மக்களிடையே போய் இருக்காங்க, யாருமே மாஸ்க் போடல. மாஸ்க் போடலாம், ஏன்னா மாஸ்க் போட்டா மைக்கு பேச முடியாதுல, அதனால மாஸ்க் போடாம தான் எல்லாரும் நீங்க வந்து ஓட்டு கேட்க வைக்கிய. இப்போ டெய்லி 5,000 பேர் 10,000 பேர் கூடுதல் இடத்துல கொரோனா வராம சிறைக்குள்ள இருக்கிற அந்த சசிகலா அம்மையார் அவர்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? தனிமைப்படுத்த ஏற்கனவே தனிமைப்படுத்தி தான் இருக்காங்க, சிறை என்பது தனியா தான் இருக்கும், சிறையில தனியா தான் இருப்பாங்க, அது எப்படி கொரோனா வந்துச்சு? அது இப்ப 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ண, ஆமா ரிலீஸ் பண்ணும் போது மட்டும் எப்படி வந்துச்சு? அந்த அம்மையாரு வெளியே வந்துரும் சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் ரொம்ப எழுச்சியா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால வந்துச்சுன்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக நம்ம நான் வந்து எப்படின்னா பாரத பிரதமர் மோடி மீது மிகுந்த ஒரு பற்று கொண்டவன், இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி எண்ணற்ற செயல்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல, அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது பாகிஸ்தான்காரன் நம்மளை கண்டு பயப்படுதான், இந்தியாவை கண்டு, இப்போ சைனாக்காரன் இந்தியா கண்டு பயப்படுதான், உலக நாடு பூரா இந்தியா கண்டு பயப்படுது. மிகப்பெரிய ஒரு ஆதிக்க செலுத்திக்கிட்டு வர நம்ம அரசாங்கம் ஏன் நம்ம இந்த சசிகலா அம்மையார் விஷயத்துல மட்டும் ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அது இது எனக்கு என்ன இது பயந்த மாதிரி தான் தோணுது. அந்த அம்மாவை வெளியே விட்டு வந்து எலெக்ஷனை சந்திக்குங்கிற ஒரு தைரியம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு, கண்டிப்பான முறையில் சந்தேகப்படுதோம். அதுபோக நான் பிறந்த முக்குளத்து சமுதாய மக்கள் அனைவரும் இதுல எந்த கட்சியில எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அதை பற்றி கண்டிப்பான முறையில் இதெல்லாம் பற்றி சிந்திப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பற்றி சிந்திப்பாங்க. ஏன் அப்போ முக்குளத்தூர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு வந்துடக்கூடாது இனிமேல் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாதி மதம் பார்க்காம தான் அந்த அம்மா வந்து ஆட்சி புரியும் போது ஜெயலலிதாவோட இருந்து இதுவரைக்கும் சாதி மதம் பார்க்காம தான் அந்த அம்மா செஞ்சுட்டு போனாங்க. இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு வந்து இதுவரைக்கும் அந்த அம்மா வந்து ஒன்றும் பண்ணலை, புரியுதா? ஆனால் இருந்தாலும் அந்த அம்மா எங்க சமூகத்தில் பிறந்தனால நான் இப்ப நான் வந்து ஒரு அமைப்பு வச்சு நடத்துறதுனால நான் இதை சொல்லிதான் ஆகணும், இது நான் சந்தேகப்பட்டுதான் ஆகணும், எங்க மக்களுக்கு நான் வந்து சொல்லிதான் தீரணும். அதனால எனது அன்பான முக்குளத்து சொந்த மக்களே நல்லா பாத்துக்கோங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு இது நடக்குன்னா அது என்னங்கிறது நம்ம சந்தேகப்பட்டுதான் தீரணும், வேற வழி கிடையாது. அதனால அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கம் சொல்றேன், எங்களுடைய சந்தேகத்தை நீங்க போக்குங்க. அந்த அம்மா விடுதலை ஆகுதுல எந்த ஒரு தாமதமும் ஏற்படக்கூடாது. எந்த உடல்நிலையில அவங்க உள்ள சென்றாங்களோ அதே உடல்நிலையில அவங்க திரும்பி வரணும். அதுக்காண்டி அந்த கட்சியை சேர்ந்த மக்களும் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மை மக்களும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கம் இதுக்கு ஒரு விளக்கம் கூற வேண்டும். மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எனது ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த விஷயத்துல எல்லாருமே உங்களை வந்து தப்பா நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உலக நாட்டெல்லாம் ஜெயிக்கிற நீங்க இந்த அம்மாவை வெளியே விட்டு எலெக்ஷனை சந்திச்சு ஜெயிக்கிறதுக்கு ஏன் நீங்க ஒரு முடிவு பண்ண முடியுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்க எல்லாருமே நானும் ஒரு பற்று வச்சிருக்கேன். ஆமா, அதனால என்னோட இந்த ஒரு பாசத்துடன் இந்த கேள்வி இவ்வளவுதான். நான் பிறந்த சமுதாய மக்கள் அனைவரும் கொஞ்சமாவது விழிப்புணர்வா இருங்க. நாம ஆளுமைக்கு வரக்கூடாதுங்கிற சதி நிறைய நடக்கு, நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கு. ஆளாளுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் யோசிங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிங்க. அதனால இந்த அம்மா விஷயத்துல அவ்வளவு பேரும் கட்சி பேதமின்றி ஒற்றுமையில இருப்போம். அந்த அம்மா வெளியிருந்ததுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு கட்சிக்கு பிச்சுக்கிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆளாளுக்கு ஒரு திமுக போங்க இல்ல அதிமுகவுக்கு போங்க இல்ல பிஜேபிக்கு போங்க, அது நமக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த அம்மாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது, புரியுதா? ஆனா அந்த அம்மா வெளியே எப்படி போச்சோ உள்ள அதே மாதிரி வெளியே கொண்டு விடுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல. நம்ம சமாதத்துல பிறந்திருக்கலாம் அந்த அம்மா, அந்த அம்மாக்கு வந்து சாதி பற்று இல்லாம இருக்கலாம், நமக்கு இல்லாம இருக்கலாமா?
அதனால அனைவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும். எல்லாருமே மத்திய அரசு வந்து வலியுறுத்தணும், அந்த அம்மா நல்லபடியா வந்து ஆமா சேரணும்னு. நன்றி உறவுகளே, நான் இசைக்கிராஜா பேசுறேன், தூத்துக்குடியில இருந்து.